எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பூவி பேசுகிறேன். ஃபஸ்ட் இயரில் காலேஜ் ஜாயின் பண்ணுற எல்லோருக்கும் பல கனவுகள் இருக்கும். அது படித்து வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற கனவாக இல்லைனாலும் கூட சிறையிலேருந்து விடுபட்டு பறவை போல் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கணும்ன்ற ஆசை தாங்க. அப்படிப்பட்ட கனா காணும் காலங்கள் அதாங்க நம்ம கல்லூரி பருவத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். காலேஜுக்கு போனால் ஷூ போட வேணாம், சாக்ஸ் போட வேணாம், ரெட்டஜெட்டம் அடிச்சு ரிப்பன் கட்ட வேணாம். ஃபர்ஸ்ட் மிட்டம் குவார்ட்டர்லி, செகண்ட் மிட்டம் ஹாஃப்லி, தேர்ட் மிட்டம் மேனுவல்னு எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸும் எழுத வேண்டாம். அதே மாதிரி புத்தக மூட்டையும் நம்ம சுமக்கவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட சைக்கிளில் மட்டுமே ஸ்கூலுக்கு போன நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெயினில் ஜெனரல் சீட்டும் பஸ்ஸில் ஃபுட்பாலையும் போகிறது ஒரு தனி சந்தோஷத்தை தாங்க தருது. கிளாஸை பங்க் பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டே கதின்னு கிடக்கிறது, கேன்டீனில் கடன் சொல்லி வாங்கணும் உப்பு இல்லாத பிரிஞ்சி சாதத்தை 9 பேர் சேர்ந்து சாப்பிட்றது, ஃப்ரீ பீரியடில் உட்காந்து டிக்டாக் பண்ணுறது, பெஞ்ச் கடையில் புக்கை வச்சு இன்டர்னல் எழுதுறது. இப்படி காலேஜ் லைஃப் என்னதான் நல்லா போனாலும் நம்ம பள்ளி பருவத்தை ஆட்டோமேட்டிக்காக நம்ம மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். லேட்டாக வந்தால் ஃபைனு, ஐடி கார்டு இல்லைன்னா ஃபைனு, லீவ் போட்டால் ஃபைனுன்னு ஃபைன் மேலே ஃபைன் மேலே ஃபைன் வாங்குற தருணம் ஸ்கூலில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் வெறும் ஒரு கொட்டு மட்டும் கொட்டிட்டு விடுற பிடி டீச்சர்ஸ் ஞாபகத்துக்கு வராங்க. இன்டர்னலுக்காக அலையோ அலைன்னு அலையிறப்போ 33 மார்க் எடுத்த நம்மளுக்கு பாவம்னு சொல்லி 2 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்ட ஸ்கூல் டீச்சர்ஸும் ஞாபகத்துக்கு வராங்க. இப்படி இதுதான் பீஸாவா, இதுக்கு ஆயா சுட்ட தோசையே நல்லா இருக்கும்னு சொல்கிற மாதிரி ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் வீட்டில் அடைஞ்சிருக்க இந்த நேரத்தில் திரும்பி காலேஜுக்கு போக மாட்டோமா, சந்தோஷமாக ஸ்டோர் பெஞ்சில் உட்காந்து அரட்டை அடிக்க மாட்டோமோன்னு ஏங்குறோம். இதாங்க வாழ்க்கை. எப்பவும் நிகழ்காலத்தை விட கடந்த காலம் சந்தோஷமாக இருந்த மாதிரி தான் தோணும். ஆனால் நிகழ்காலத்தோட அருமை நம்ம அதை கடந்து போகிறப்ப தான் தெரியும். நிகழ்காலத்தை நேசிப்போம், வாழ்வில் இனிமை காண்போம். நன்றி.